அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயலட்சுமி. வர இருக்கிற ராஜ்யசபா எலெக்ஷனை பத்தி பார்ப்போம். ராஜ்யசபா எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய மாஸ் காட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காலியாக இருக்கும் ராஜ்யசபா சீட்டுகளுக்காக இப்போ இந்த எலெக்ஷன் நடக்க போற இந்த நேரத்துல பிஜேபிக்கு 100க்கும் மேற்பட்ட சீட்டுகள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. லோக்சபாவில் மேக்சிமம் சீட்டு வாங்கி இரண்டாவது முறை அதிகாரத்துக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ராஜ்யசபாலையும் ஒரு பெரிய மாஸ் ஒரு கிராஃப் உயர போகுதுன்றதுல சந்தேகமே இல்லை. இந்த மாசம் 19ஆம் தேதி இந்த எலெக்ஷன் நடக்க இருக்கிற இந்த நேரத்துல பிஜேபியே ராஜ்யசபாவில் இருக்கிற சீட்டு எண்ணிக்கை பார்த்தோம்னா, பிஜேபியோட சீட்டு எண்ணிக்கை பார்த்தோம்னா 75ங்க. 24 சீட்டுக்காக மட்டும்தான் இப்போ இந்த எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. இதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட சீட்டு எண்ணிக்கை அதிகமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் காங்கிரஸோட சீட்டு எண்ணிக்கை குறைய போகுது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 9 சீட்டு உறுதியாக கிடைக்க போகுதுன்னு ரிப்போர்ட் சொல்லுதுங்க. இதனால பிஜேபிக்கு 84 சீட்டும் என்டிஏக்கு 100 சீட்டுமாக உயரப்போகுது. ஏற்கனவே சோர்வடைந்து போய் கிடக்கிற ஒப்போசிஷன் பார்ட்டிஸ் அடியோட காணாம போக போறாங்கன்னு அர்த்தம். இப்போ இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, மாநில கட்சிகளோட சப்போர்ட்டினாலதான் நரேந்திர மோடிஜியோட அரசாங்கம் அனைத்து பில்களும் பாஸ் ஆக்கி வந்தாங்க. ஆக மொத்தத்துல பார்த்தோம்னா ராஜ்யசபால மொத்த சீட்டு பாத்தீங்கன்னா 245 சீட்டுங்க. இதுல 21 சீட்டு காலியாக ஆல்ரெடி இருக்கிறது. ஜூன் 25ஆம் தேதி பார்த்தோம்னா 5 சீட்டு காலியாக போகுதுங்க. மேலும் ஜூலை 18ஆம் தேதி பார்த்தோம்னா மேலும் 1 சீட்டு காலியாக போகுது. இதோட ஜூலை 18 அன்னைக்கு ராஜ்யசபால காலியாக இருக்கும் சீட்டுகளோட எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துடும். கேரளால இருந்து வந்த ஒரு எம்பி இறந்ததுனால அந்த இடத்துல அந்த சீட்டை ஃபில் பண்ணிக்கிறதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிஜேபிக்கு ராஜ்யசபாவில் மேக்சிமம் சீட்டு இல்லாம இருந்த போதும் ஹிஸ்டாரிக்கல் பில்ஸ், அதாவது கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணின நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ண முத்தலாக் பில்லு, காஷ்மீர் ஆர்டிகல் 370 பில்லு, சிஏஏ பில்லு, இதை எல்லாத்தையுமே ராஜ்யசபா பாஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய ஹைலைட். என்டிஏலையும் யூபிஏலும் இல்லாம இருந்த கட்சிகளோட சப்போர்ட்டினால்தான் இந்த பில்ஸ் எல்லாத்தையுமே பாரதிய ஜனதா கட்சி பாஸ் பண்ணாங்க. ஒடிஷால இருந்த பிஜேடி, தமிழ்நாட்டில இருந்து ஏடிஎம்கே, ஆந்திரால இருந்து வைஎஸ்ஆர், தெலுங்கானால இருந்து டிடிஎஸ், இவங்க எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதே நேரத்துல காங்கிரஸும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களும் ஒரு விதமாக சப்போர்ட் பண்ணிருந்தாங்க தான் சொல்லணும். எப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் டே அன்னைக்கு வராமல் இருந்தும் சபால இருந்து வெளிநடப்பு செஞ்சும் இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ குஜராத்ல பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு முன்னதாக காங்கிரஸ்ல இருந்த 8 MLAக்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து டென்ஷன் ஆகி பயந்து போன காங்கிரஸ் மிச்சம் இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏஸ் கூட்டிட்டு ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ரிசோர்ட்டுக்கு மாத்தி இருக்காங்க. காங்கிரஸுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கிற இடங்களில தான் இப்போ இந்த எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அந்த இடங்களில் எல்லா இடத்திலையுமே தங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்கள், அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் ரூட் இறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சப்போர்ட் பண்ணிருந்தாங்க தான் சொல்லணும். எப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் டே அன்னைக்கு வராமல் இருந்தும் சபால இருந்து வெளிநடப்பு செஞ்சும் இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ குஜராத்ல பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு முன்னதாக காங்கிரஸ்ல இருந்த 8 MLAக்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து டென்ஷன் ஆகி பயந்து போன காங்கிரஸ் மிச்சம் இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏஸ் கூட்டிட்டு ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ரிசோர்ட்டுக்கு மாத்தி இருக்காங்க. காங்கிரஸுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கிற இடங்களில தான் இப்போ இந்த எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அந்த இடங்களில் எல்லா இடத்திலையுமே தங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்கள், அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் ரூட் இறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நாட்டில நல்லது நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோங்க. நன்றி.